त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा पाराशरीयवचःसुधाम् उपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौवाः पिबन्त्वन्वहम्। இரண்டாவது அத்தியாயம் ஸ்ரீபாஷ்யம் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பாதம். இதற்கு முன்னாடி நடந்த அதிகரணம் ஜைன தர்சனத்தை விமர்சனம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அனுபபத்தியங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை அனுசந்தானம் பண்ணினோம். ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருக்கிறபடி மேற்கொண்டு ரெண்டு அதிகரணங்கள் ரொம்ப முக்கியமான அதிகரணங்கள். பாசுபதாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதற்கப்புறம் பாஞ்சராத்திர அதிகரணம்னு இன்னொரு அதிகரணம். இது ரெண்டு அதிகரணம் முடிஞ்சால் ரெண்டாவது பாதம் முடியுது. அடியன் இன்னொரு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய இன்னொரு எடிஷன் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எடிஷன்ல வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்ற ஒரு இதுல பார்த்த மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி work of Shri Bhashyam has been covered in the Tirinjana. This is only Bhagavan Udi Anugrahathale, Bhagavad Ramanjur Udi Anugrahathale, Adiyan Udi Acharya Udi Anugraham, Adiyan Udi Thirithapanar Udi Anugraham. Appadiye, unga ella, yaar-yaar inga, inda idha follow pannirukkeenga, unga ellar udiya oru aashirvaadathaliyum, anugrahathaliyum, cooperation thaaliyum nadandirukkeenga, adiyanukku oralavukku oru santhosham irukkudhu. என்ன ஸ்ரேயாம்சி பகு விக்னானின்னு சொல்லுவார்கள், நல்ல காரியங்களுக்கு விக்னங்கள் ஜாஸ்தி இருந்துக்குமே. அப்படி இருக்கிற சமயத்திலேயே இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு இது பகவானுடைய ஒரு சங்கல்ப விசேஷம் தான் நமக்கு தெரியுது. பிரகிருதத்துல சம்பிரதாய திருஷ்டியில ரெண்டு விதமான விஷயங்களை சொல்லுவார்கள், பாஹ்ய மதங்கள் குதிருஷ்டி மதங்கள். பாஹ்ய மதங்கள் அப்படின்னா வேத பாஹ்யமான சார்வாக ஜெயின பௌத்த தர்சனங்கள். குதிருஷ்டிகள் அப்படின்னு சொன்ன நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை தவிர மீதி எல்லா தர்சனங்களும் குதிருஷ்டின்னு சாதாரணமா சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் கூட ஸ்பஷ்டமா காதா தாத்தாகதானாம் கலதி கமனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாணி துரோகிண வாணி துருகிணஹர கிரஹ சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரிதோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம் காசங்கா சங்கராதேஹி பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம்னு சொல்லி விசிஷ்டாத்வைத தர்சனத்தை தவிர மீதி தர்சனங்களெல்லாம் நமக்கு தியாஜ்யம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கார். இது எந்த அர்த்தத்துல நாம சுவீகரிக்கணும் அப்படின்னா, அப்போ நியாய தர்சனம் நமக்கு வேண்டாமா, வைசேஷிக தர்சனம் வேண்டாமா, மீமாம்சா தர்சனம் வேண்டாமா, அந்த பூர்ணமா வேண்டாம்னு அந்த அர்த்தத்துல சொல்லுதுன்னு நாம ஞாபகம் வச்சு. பாஹ்ய மதங்களான ஜெயந்த பௌத்த தர்சனங்கள் நமக்கு சர்வதா தியாஜ்யம், அதுல சந்தேகம் கிடையாது. சார்வாக்கு தர்சனமும் அப்படிதான். ஆனா நியாய தர்சனம் வைசேஷிக தர்சனம் அப்படின்னு எல்லாம் என்ன இருக்கோ அந்த தர்சனங்கள்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நேரா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பிரமாண விஷயம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம நேரா அந்த தர்மதர்மி பாவம் அப்படின்னு வரல, பிரமாணங்களுடைய விஷயம் இருக்குன்னா, பிரமேயத்தினுடைய விஷயம் இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம நேரா ஆல்மோஸ்ட் 60-70-80% எத்தனையோ இடத்துல நாம நியாய மதத்தையே அனுசரிக்கும். சில மைனர் வேரியேஷன்ஸ் அங்கங்கே இருக்கு. அதனால சாதாரணமா வித்வான்கள் சில பேர் உபன்யாசத்துல சொல்ற சமயத்துல இதெல்லாம் குதிருஷ்டிகள் அப்படின்னா
இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஒரு மதங்கள். இதுலேருந்து நமக்கு எந்த ஒரு விஷயமும் உபாதேயமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த அர்த்தத்தில் அப்படின்னா அப்படின்னா அந்த அது தப்புன்ற அந்த அர்த்தத்தில் அடியே விஞ்ஞாபிக்கல. குருவாச்சாரியால் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கா, அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கா, அதில் தப்பு கிடையாது. எந்த அர்த்தத்துலன்னு நஹினிந்தா நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு, அதை பற்றி முன்னாடியே அடியே விஞ்ஞாபிச்சிருக்கேன். நஹினிந்தா நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்தம் பிரவர்த்தா அப்படி நிந்தியாத்து இத்தரம் பிரசம்சித்தும். ஒரு ஒரு விஷயத்தினுடைய பெருமையை காட்டுறதுக்காக இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் தாழ்த்தியாக சொல்றது அப்படின்றது ஒரு பழைய காலத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு பத்தி உண்டு. உதாரணத்துக்கு கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற சமயத்துல, ராமாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை சொல்ற சமயத்துல, இதர அவதாரங்களுடைய விஷயம் அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அந்த மாதிரி ராமாவதாரத்தினுடைய பெருமையை சொல்ற சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணாவதாரம் கொஞ்சம் சாதாரணமான அவதாரம் சொல்றதுண்டு. அந்த மாதிரி என்ன மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்றது ஒரே சாஸ்திரம்னு நாம சொல்றோம். அந்த அர்த்தத்துல நாம எடுத்துக்கிற சமயத்துல மீமாம்சா தர்சனம் மீமாம்சா சூத்திரங்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு 70-80% நாம பிரமாணமா எடுத்துக்கணும். அதனால அந்த அர்த்தத்துல நாம எடுத்துக்கணும். ரொம்ப வி ஹாவ் டு ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் வியூ. நம்ம ஒரு சாஸ்திரத்தை படிக்கிற சந்தர்ப்பத்துல, விசேஷமா வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிற சந்தர்ப்பத்துல, இது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு, பாசுபதா அதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய பெயர். இந்த விஷயத்தினுடைய சங்கதி இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். சங்கிப்தமாக அடியை விவரிச்சுட்டு மேற்கொண்டு விஷயத்தை விஞ்ஞாபிக்கல. ஸோ இதில் சம்மரி அவதி அதிகரணா என்னன்னா, இந்த பாசுபதர்கள் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், அதாவது தே கம் இன் டு தி பிக்சர். அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, யூ ஹாவ் டிஸ்ப்ரூவன் தி தியரி ஆஃப் தி சாங்கியாஸ் தட் எவ்ரி திங் எமர்ஜஸ் ஃப்ரம் பிரகிருதி ஆர் பிரைமார்டியல் நேச்சர். யூ ஸ்டில் ஹாவ் டு என்கவுண்டர் அண்ட் ஆன்சர் அவர் குவஸ்டன்ஸ் ஆர் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு. அதற்கு நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, உங்க மதத்துல அங்கீகாரம் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் தான் வேத விருத்தமானவைகள். அதனால நாம் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற சங்கத்தி என்னன்னா, ஸ்கூல்ஸ் ஆஃப் சாங்கியாஸ் கனாடாஸ் ஃபோர் கிளாஸஸ் ஆஃப் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் ஹாவ் பீன் ரெஃப்யூட்டட் அர்லியர் சின்ஸ் தேர் கான்ட்ரடிக்டரி டு தி வேதிக் பிரின்சிபல்ஸ். Hence, it is quite logical that the school of Pashupatas too needs to be refuted due to the same reason. அப்படின்னு இதுதான் சங்கதி. இது பகவத் ராம வந்து நேராக அவருடைய ஒரு ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்திலேயே காட்டியிருக்க. மேல்கொண்டு முதல்ல சங்கத்தியை காட்டுறார். கபில காணாத சுகத ஆர்ஹதமதானாம் அசாமஞ்சஸ்யாத் வேத பாஹ்யத்வாச்ச நிஸ்ரேயசார்த்திபிஹி அநாதரணீயத்வமுக்தம். கபில மதம் அதாவது சாங்கிய மதம், கணாத மதம் அதுதான் வைசேஷிக மதம், சுகதான்னு சொன்னா போ பௌத்த மதம், யுக்தி திருஷ்டியாலையும் இது எப்படி சரிப்படாது என்ற விஷயத்தை காட்டினார். ரெண்டாவது வேத பாஹ்யத்வாச்ச அப்படின்னு, வேத விருத்தமானவைகள் அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு, இந்த மதங்களை நாம துவேஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சில பேர் என்ன பண்ணுவான்னா, லௌகிகமான திருஷ்டியில நீ விஞ்ஞாபிக்கணும், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது.
இப்போ உதாரணத்திற்கு இந்த இஸ்லாம் தர்மத்துல இந்த தர்மத்துல முஸ்லீம் செய்வாள்னா என்ன பண்ற இதர மதங்களை துவேஷிக்கிறார். அதுக்குதான் நம்ம இந்த காலத்துல இருக்கு சப்தம் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு சப்தம் ஃபானட்டிசம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்றோம். நமக்கு அந்த மாதிரி துவேஷம் கூடாது, ஃபானட்டிசம் கூடாது. அதனால பகவத் ராம வந்து ரொம்ப ஆச்சரியமான சப்தத்தை யூஸ் பண்ற. நிஷேயசார்த்திபி அநாதரண்யம், மோக்ஷம் யாருக்கு வேணுமோ அவர்கள் இந்த மதத்தை ஆதரிக்க கூடாது. They should not follow this path or these paths mentioned by the other darshanas or systems of philosophy. ana abdin dveshikina nartham ena dvesham abdindrathu adu kaamam krodham kaama krodhathinudaiya oru parinamam da adu arishad vargathile seyadhu adanalae dveshikirathu abdindrathu namakku koodadhu fundamentalism abdinno fanaticism abdinno indha kaalathu nam enna solraalo அது சர்வதா கூடாது. மகாபூர்வ மகா சித்தாந்தத்துல கூட பகவத் ராமாந்து இதே மாதிரி ஒரு வேர்ட யூஸ் பண்ற, ஆத்ம யாதாத்ம வித்தி அநாதரணியம், ஆத்மானுடைய யதாவஸ்தித ஸ்வரூபம் யாருக்கு புரிஞ்சிருக்கோ புரிஞ்சிருக்கோ அவர்கள் இந்த மதத்தை ஆதரிக்க கூடாது. தே ஷுட் நாட் ரெஸ்பெக்ட் திஸ். தட் டசன்ட் மீன் தட் தே ஷுட் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் தே ஷுட் have animosity towards these pakshas or systems of philosophy. அதனாலே நிஷ்ரேயசார்த்திபி அநாதரணியத்துவ முக்தம். ரொம்ப ஒவ்வொரு பதத்திலையும் நமக்கு விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ஆனா அவ்வளவு விஸ்தாரமா சொல்றதுக்கு இங்க அவகாசம் இல்லை, அதனால அடிய சொல்றேன். அதனால இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேத பாஹ்யத்வாது அசாமஞ்சஸ்யாத், ரெண்டு காரணம், யுக்திக்கு பொருந்த பொருத்தமாக இல்லைன்னு ஒண்ணு, ரெண்டாவது வேதத்துக்கு விருத்தமா இருக்குது ரெண்டாவது. இந்த ரெண்டு காரணத்தாலே யாருக்கு மோட்சம் வேணும்னு இருக்கோ, மோட்ச மார்க்கத்துல யார் போகணும்னு இருக்காளோ அப்பேற்பட்டவர்கள் இந்த மதங்களை ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதானீம் பசுபதி மதசிய வேத விரோதாத் அசாமஞ்சஸ்யாச்ச அநாதரணீயதா உச்சியதே. இப்போ இந்த அதிகரணத்தை நாம என்ன பண்றோம், பசுபதி மதம்னு ஒரு மதம், பசுபதினா சிவன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு தேவதை. சாதாரணமாக நம்ம என்ன சொல்றோம்னா பௌராணிக பிரக்கிரியை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்குல பேசுற சமயத்துல நம்ம எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எப்பிரேந்தி அபிசம்விசந்தி தத் பிரம்மா அப்படின்னு சொல்ற கணக்குல, ஜென்மாத்தியசேதான்னு சொன்ன கணக்குல, சிருஷ்டி ஸ்தித்தில எங்க கணக்கு மூணுக்கும் காரணம் பரபிரம்மம்னு சொல்றோம். பௌராணிக பிரக்கிரியை அப்படின்னு வந்த சமயத்துல நாம என்ன சொல்றோம், காரணம் பிரம்மா, ஸ்திதிக்கு காரணம் விஷ்ணு, லயத்துக்கு காரணம் சிவன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்க, பசுபதினு நாம சிவன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரன் சிவன் அப்படின்னு நம்ம என்ன ஒரு தேவதையை சொல்றோமோ அந்த ஒரு மதம், அந்த தேவதைக்கு பாரம்யத்தை சொல்லக்கூடிய ஒரு மதம் என்ன இருக்கோ அந்த மதமும் கூட வேத விருத்தம் அசாமஞ்சசம், யுக்திக்கும் பொருந்தாது வேத வாக்கியங்களுக்கும் விருத்தமாக இருக்கக்கூடியது. அதனால அநாதரணியதா அவ்வளவுதான். வி ஷுட் நாட் ரெஸ்பெக்ட் இட். That doesn't mean we should have animosity or be fanatic towards our religion. அப்படின்னு சொல்லி அநாதரணியதா உச்சது. என்ன ஃபேனட்டிசம் ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு இருக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு ஹேயமான ஒரு ஒரு குணம், ஒரு தோஷம். அது எத்தனையோ சமயத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா கெட்ட விஷயத்துல நமக்கு துவேஷம் அப்படின்றது, இது கெட்ட விஷயம்னா எந்த அர்த்தத்துல கெட்டதுன்னு நிஷ்டேயசார்த்திகளுக்கு கெட்டது என்ன தவிர ஓவரால் அந்த மதமே இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி யாரும் பாவிக்கணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால அந்த திருஷ்டியில அநாதரணியதான்னு ரொம்ப பேலன்ஸ்டா பகவத் ராமாந்தர் யூஸ் பண்றார். ஏன்னா பகவத் ராமாந்தர் அரிஷட் வர்க்கத்தையும் ஜெயிச்சு அவர் ஒரு பெரிய மகாத்மாவாக இருந்தார் அப்படின்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. துவேஷம் அசூயை இதெல்லாம் என்ன இருக்குன்னா இதெல்லாம் ஹேயமான குணங்கள் அத்வா ஹேயமான தோஷங்கள் அப்படின்னு வச்சுக்கோம். அதனால அவருக்கு இதர மதங்களுடைய விஷயத்த துவேஷம் இருந்ததுன்னு சொன்னா அது ரொம்ப தப்பான ஒரு கொள்கை. அது
அப்படின்னு சொல்லி தன்மதானுசாரிணா சதுர்விதாக காபாலாக காலாமுகாக பாசுபதாக சைவாச்ச. இந்த இதில் பாருங்க, காபாலாகனு ஒரு மதம், காபாலிக மதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. கபாலின்னு சிவனுக்கே பெயர். ஏன்னா கபாலத்தை ஏதாவது ஹியூமன்ஸ் கல் இருக்கே அதை கையில வச்சுருக்கா, அதனால கபாலக கபாலம் அப்படின்னு பெயர். காலாமுகம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மதம், பாசுபத மதம்னு இன்னொரு மதம், சைவ மதம்னு இன்னொரு மதம். அதுக்கப்புறம் இதனுடைய டெவலப்மெண்ட் என்ன இருக்கு, கர்நாடகா கர்நாடக பிராந்தத்துல வீரசைவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆஃப் ஷூட் ஆஃப் சைவ மதம். அவர்கள் வந்து வீரசைவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் இத்தர வைஷ்ணவ மதத்தை துவேஷிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்குனாலே அவர்களுக்கு வீரசைவர்கள் அப்படின்னு பேர். அது இதனுடைய ஆஃப் ஷூட்ன்னு வச்சுக்கணும். அதுக்கு வந்து பசவேஸ்வரன் சொல்லி ஒரு பிராமணன் தான் அதுக்கு வாஸ்தவமாக பிரவர்த்தகன் அந்த வீரசைவ மதத்துக்கு. ஆனால் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தையும் இந்த பிராமணர்களையும் விசேஷமாக துவேஷிக்கிறது அப்படின்றது ஒரு ஃபீச்சராக வந்திருக்கு அவர்களுடைய மதத்தில். அது ஒரிஜினல்லாம் மதம் எப்படி இருந்ததுன்றது ஒரு விஷயம், இந்த மாதிரி பரமத துவேஷம் அப்படின்றது அது இன்னொரு விஷயம். அதை பற்றி பிரகிருத்தத்தில் அதுக்கு ஒன்றும் பிரசக்தி இல்லை, அதனால அடியே அதை பற்றி விஜாபிக்க போகல. அதனால கபாலாக காபாலாக காலாமுகாக பாசுபதாக சைவாக அப்படின்னு நாலு மதங்கள், நாலு விபாகங்கள் அந்த பாசுபத மதத்தில். எந்த அர்த்தத்தில் விபாகம் அப்படின்னு சொன்ன, அவர்கள் நாலு பேரும் சிவபாரம்யத்தை சொல்லக்கூடியவர்கள். அந்த சிவபாரம்யத்தை சொல்ற விஷயத்துல கூட சில அந்த அம்சத்துல எல்லாருக்கும் சாமியம் இருந்தாலும் சித்தாந்த விஷயம் அப்படின்னு வந்துட்டு அவர்கள் வித்தியாசங்கள் உண்டு. என்ன எப்படி அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்ட, சர்வே செய்தே வேத விருத்தாம் தத்துவ பிரக்ரியாம் ஐஹிக ஆமுஷ்மிக நிஷ்டேச சாதன கல்பனாஷ்ட கல்பயந்தி. அவர்களுடைய தத்துவ பிரக்ரியா என்ன இருக்கோ அது வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னு, ஐஹிக ஆமுஷ்மிக நிஷ்டேச சாதன கல்பனாஷ்ட கல்பயந்தி. வேத விருத்தமான ஐஹிக பல சாதனம் என்ன இருக்கோ, ஐஹிகம் அப்படின்னா இந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய பலங்கள், அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்றதையும் வேற விருத்தமாக சொல்றார்கள். ஆமுஷ்மிக்கம் அப்படின்னு சொன்னா இந்த லோகத்துக்கு, இந்த லோகத்தை விட்டதுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய நிச்சயசம், அதாவது மோட்சம். அந்த மோட்ச சாதனம் என்னன்னு சொல்ற சமயத்திலையும் அவர்கள் வேற விருத்தமான ஒரு விஷயங்களை சொல்றார்கள். இது ஒரு முக்கியமான தோஷம் சைவ மதத்துல, அதாவது பசுபதி மதத்துல. இரண்டாவது தோஷம் என்னன்னு, நிமித்தோபாதானையோர் பேதம். நிமித்த காரணமே வேறு, உபாதான காரணமே வேறு. அந்த மாதிரி அந்த இந்த ரெண்டு காரணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்கிறார்கள். அது மூணாவது தோஷம். நாலாவது தோஷம் என்னன்னா, நிமித்த காரணம் பசுபதியும் மாதக்ஷதே. இந்த ஜெகத்துக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தான்றது நம்ம ஒரு பிரதிதந்திர சித்தாந்தம். நம்ம மதத்தில் மட்டும் தொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சித்தாந்தம், வேதத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம். ஆனால் இதற்கு விருத்தமாக அவர் நிமித்த காரணமே வேறு, உபாதான காரணமே வேறுன்னு அவர்கள் சொல்றார்கள். நிமித்த காரணம் எதுன்னா பசுபதி சிவன் அப்படின்னு சொல்றார்கள். இது இதுவும் தோஷம் அந்த மதத்தில் இருக்கக்கூடியது. மேற்கொண்டு நிஷ்டேச சாதனம், அதாவது மோட்ச சாதனம் என்ன அப்படின்னு கேட்ட, ததா நிஷ்டேச சாதனமபி முத்ரிகா சட்கதாரணாதிகம். ஆறு முத்ரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னங்களை தரிக்கணும், அதுதான் மோட்ச சாதனம் அப்படின்னு அவர்கள் சொல்றார். எங்க சொல்லியிருக்கா அப்படின்னா, ததாஹு யதாஹு காபாலாஹ முத்ரிகா ஷட்க தத்வஜ்ஞஹ பரமுத்ரா விசாரதஹ பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் ருச்சதி. கண்டிகா ருச்சகஞ்சைவ குண்டலஞ்ச சிகாமணி பஸ்ம யஜ்ஞோபவீதஞ்ச முத்ராசக்தம் பிரச்சதே ஆபிர் முத்ரித தேகஸ்து நபூயை ஹஜாயதே இத்தியாதிகம். இது சைவாகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அவர்கள் என்ன சொல்றார்கள், இந்த ஆறு முத்ரிகா அப்படின்னு சொன்னா சின்னங்கள், அந்த சின்னங்களை
சரியாக புரிந்து கொண்டவன், அதனுடைய தத்துவத்தை அறிந்தவன், அப்படியே பரமுத்ரான்னு ஒரு முத்ரை. இந்த முத்ரான்றத பத்தி ரொம்ப நம்ம ஆந்திராத்திர ஆகமத்திலயும் முத்திரைகள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய திருவாராதன கிரமத்திலயே நிறைய முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த முத்ரான்றது என்ன எப்படின்றதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால அடியா அதை பத்தி இப்போ விஸ்தாரமா சொல்ல போனேன். நான் அவளுடைய ஒரு விஷயத்துல பரமுத்ரா விசாரதான்னு சொல்லி பரமுத்ரான்னு ஒண்ணு அந்த விசாரதர்களாக இருக்கக்கூடியவர்கள். பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா திருவாணம் ரிச்சதி. இது வந்து கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம். இது இந்த லிங்கம் அப்படின்னு சொல்றது என்ன, இந்த ஒரு லிங்கத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றது, அது ரொம்ப டெலிகேட்டான விஷயம், கொஞ்சம் சபியமான விஷயம் இல்லை அது. அதனால அடியான் அதை பத்தி விஸ்தாரமா சொல்ல போகுது. அந்த பகாசனஸ்தம் ஆத்மானம் அப்படின்னு சொல்லி, அகம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஃபீமேல் ஜெனிட்டல்ஸ்ன்னு அர்த்தம். அதுல இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய ஒரு தத்துவத்தை, சிவனை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை அவனுடைய மூர்த்தின்னு வச்சுக்கலாம். அந்த மூர்த்தியை தியானம் பண்ணி, அவனுக்கு தியானம் பண்ணினால் அவனுக்கு நிர்வாணம் அப்படின்னு மோட்சம் கிடைக்கிறது. என்ன ஆறு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த முத்ரிகா சட்கம் அப்படின்றது என்னன்னு கேட்டேன். கண்டிகா, ருச்சகம், குண்டலம், சிகாமணி, இதனாலும் வேற வேற விதமான நம்ம அணிய வேண்டிய ஆபரணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிகான்னு இந்த இடத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கணும். ருஜகம்னா வளையல், குண்டலம்னா இந்த காதுக்கு போட்டுக்க வேண்டிய குண்டலம், சிகாமணின்னு தலையில தரிக்கக்கூடிய ஒரு மணி. இதுக்கப்புறம் பஸ்மா யஜ்னோபவீதம், பஸ்மம் அப்படின்னா சாம்பல், அதுக்கப்புறம் யஜ்னோபவீதம். இது ஆறையும் அவன் அந்த சிவோபாசகனாக இருக்கக்கூடியவன் அணிய வேண்டும். ஹி ஷுட் அடார்ன் ஹிம்செல்ஃப் வித் தீஸ் சிக்ஸ். ஆபிர் முத்ரித ஜெயஹஸ்து ந பூய இஹதாயதி. இப்ப நம்ம சித்தாந்தத்துல நாம ஏ கண்ட லக்ன துளசி நளினாட்சமாலாக ஏ வாலலாட்ட பலகே லசதூர்த புன்றாக, நாம சில சின்னங்கள் வைஷ்ணவ சின்னங்களை பிரதானமாக சொல்றோம். அதாவது துளசி மாலை, அப்படியே கமலமணி மாலை, அப்படியே ஊர்த புன்றம் அப்படின்னு நாம எப்படி சொல்றோமோ, அவர்களுடைய மதத்துல அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னு, இந்த சின்னங்கள் ஆறு விதமான சின்னங்கள், அதுதான் இப்போ அடியம் விஞ்ஞாபித்தேன். அதோட அவர்களுடைய இதுல ருத்ராட்ச மாலையை அணியணும், அப்படியே பஸ்மதாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றார்கள். இப்படி பண்ணி இது பாக்கியமான சின்னங்கள். அதோட அவர்கள் என்ன பண்ணும், அந்த சிவனை இப்பதான் அடியம் விஞ்ஞாபித்த மாதிரி அந்த ஆசனத்துல இருக்கக்கூடிய அந்த சிவனை தியானம் பண்ணணும், அதோட பரமுத்ரையை அபியசிக்கணும். இந்த முத்ரிகைகள் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருந்தா அதனுடைய தத்துவத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணினால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு காப்பாளர்கள் காப்பாளிக்கர்களுடைய மதம். இந்த காலாமுகாகன்றது அதை விட தீவிரமான ஒரு சாதனை அவர்களுடைய மதத்துல. அவர்கள் என்ன பண்ண, கபால பாத்திர போதன, சவபஸ்ம ஸ்நான, தத் பிராசன, லகுட தாரண, சுரா கும்பஸ்தாபனதார தேவ பூஜாதிக்கம் ஐஹிக ஆமுஷ்மிக சகல பல சாதனம் அபிததி. இது வந்து இந்த அகோரிகள்னு சொல்லி அவர்களுக்கு பேருன்னு சில பேர் அப்படி சொல்ற. இது ரொம்ப தீவிரமான ஒரு சாதனை. என்னன்னா கபால பாத்திர போஜனம்னா ஹியூமன் ஸ்கல், அந்த ஹியூமன் ஸ்கல்ல ஆகாரத்தை வச்சும் சாப்பிடணும் அப்படின்றது ஒண்ணு. சிவபஸ்ம ஸ்நானம் அப்படின்னு அந்த கிரிமேஷன் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பஸ்மம் என்ன இருக்கோ, அதாவது சிவத்தை புணத்தை சுட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ்மம், அதுலேருந்து ஸ்நானம் பண்ணினால உடம்புல எல்லாம் பூசிக்கணும், அதை சாப்பிடணும். அப்புறம் தகுட தாரணம் வந்து தண்ட தாரணத்தை பண்ணணும். அதோட சுரா கும்பஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி இந்த லிக்கர் அப்படின்னு என்ன இருக்கோ அதுக்கு சுறான்னு சொல்லணும், அதாவது ஆல்கோஹாலிக் ட்ரிங்க் அர்த்தத்தில் வச்சுக்கணும். அந்த ஆல்கோஹாலிக் ட்ரிங்கை இது ஸ்தாபனம் பண்ணி அதை சாப்பிட்டு அதற்கு அனுகுணமாக தேவ பூஜாதிகளை பண்ணணும்.
அந்த மாதிரி பண்ணினா லைகிக ஆமுஷ்மிக சகல ஃபல சாதனம் இந்த லோகத்துல வேண்டிய ஃபலங்களும் கிடைக்கிறது பரலோகத்துல வேண்டிய ஃபலங்களும் கிடைக்கிறது மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்னு இந்த காலாமுகர்கள் என்கிற சைவர்கள் சொல்றார்கள். ருத்ராட்ச கங்கணம் ஹஸ்தே ஜட்டாச்சைகாச்ச மஸ்தகே கபாலம் பஸ்மனாஸ்நானம் இத்தியாதிக்க பிரசித்தம் சைவாகமேஷு. இந்த சிவா சைவாகமம் அப்படின்றது இன்னொரு கொஞ்சம் மாடரேட்டான ஒரு மதம் அவர்களுமே. ருத்ராட்ச கங்கணம் ஹஸ்தே ருத்ராட்சத்தை தரிக்கணும், ஹஸ்தத்துல கையில கங்கணத்தை கழ தரிக்கணும், ஜட்டையை தரிக்கணும் ஒரே ஜட்டை, அதுக்கப்புறம் கபாலம் பஸ்மனாஸ்நானம் அப்படின்னு சொல்லி சைவாகமத்தை சொல்லி சொல்றார்கள். ததா கேனசித் கிரியா விசேஷேன விஜாத்தியானாபி பிராமணிய பிராப்தி உத்தமாசிரம பிராப்திச்ச பிராகு. தீட்சா பிரவேச மாத்திரேன பிராமணோ பவதி க்ஷணாது காபாலம் விரதமாஸ்தாய எதிர்பவதி மாணவன். ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஒரு விஷயம் என்னன்னா பிராமணியம் அப்படின்றது ஜென்மசித்தம்னு ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு பக்கத்துல என்னன்னா ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மனா ஜாயத்தே திஜஹான்னு தர்மராஜா யக்ஷ பிரஷ்னத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. ஜென்ம பிராமணியம் அப்படின்றது ஜென்மனா வரக்கூடிய விஷயம் இல்லை, எல்லாரும் ஜென்மனா சூத்திரர்கள் தான். அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கர்மத்தை ஆச்சரிக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுக்கு பிராமணியம் ஏற்படுறது அப்படின்னு தெரியுது. பகவத்கீதையிலையும் குணகர்ம விபாகசான்னே சொல்லியிருக்கு ஸ்பஷ்டமா, சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா அப்படின்னு. ஆனா அப்ப ஜென்மகிருத்தமான பிராமணியம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய ரொம்ப விஸ்தாரமாக விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிராமணனுடைய பிள்ளை பிராமணனே ஆறானான்னு கேட்ட அவனுக்கு எப்படி பிராமணியம் அப்படின்றது ஏற்பட முடியும் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயம். அது எத்தனையோ விஷயங்கள் சபையில நேராக பப்ளிக்ல சொல்லக்கூடிய விஷயங்களும் இல்லை. ஆனா உபநயனம் ஏற்பட்டு அந்த உபநயனம் ஏற்பட்டு பண்ணினால்தான் அவனுக்கு பிராமணியம் ஏற்படுறது என்று ஸ்பஷ்டமா தெரியுது. அப்பதான் அவனுக்கு த்விஜகா அப்படின்னு முதல்ல அது வந்து இந்த சரீரத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மான்றது ஒண்ணும், ரெண்டாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மான்றது உபநயனம். அதனாலதான் த்விஜகான்னு அவனுக்கு பேர் வருது, பிராமணன் அப்படின்னு பேர் வருது. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உபநயனத்துக்கே பிரம்மோபதேசம் அப்படின்னு பேர். பிரம்மோபதேசம் மகோத்சவ ஆஹ்வான பத்திரிக்கான்னு பேர் போடுவா, பிரம்மோபதேசம்னு பண்றது. இதெல்லாம் நமக்கு பிரம்மோபதேசம்னா என்னன்னா காயத்ரி உபதேசம் தான் பிரம்மோபதேசம். அந்த காயத்ரி உபதேசம் அப்படின்றத பண்ணின உடனே அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வர், அவன் அந்த பிராமணனாக இருக்கக்கூடியவனுக்கு அதுவா பிராமணனாக ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த பிரம்மோபதேசம் பண்ண உடனே அவனுக்கு பரமாத்ம சாட்சா்காரம் ஆகணும், அப்போதான் அதுக்கு வாஸ்தவமாக பிரம்மோபதேசம் அப்படின்னு பேர். இப்போ யாருக்கு ஆகிட்டு இருக்குன்னா யாருக்கும் ஆகணும் ஆகலைன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. ஆனா இட்ஸ் ஓன்லி ஏ சிம்பாலிக் ஆக்ட். அடியனுடைய ஆச்சாரியன் பத்தி நிறைய சொல்லியிருக்கு. அதற்காக ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் எப்படி அந்த பிரம்மோபதேசத்தை பண்ணணும்னு சொன்ன தகப்பனார், அதுக்குதான் அதுதான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயம். தகப்பனார் தான் பிள்ளைக்கு பண்ணணும்னு இப்போ கிரமம் வந்திருக்கு ரொம்ப வருஷமா, ரொம்ப ஃப்ரம் மெனி சென்ச்சுரிஸ் ஆர் மில்லேனியம்ஸ். அப்படி பண்ண வேண்டிய இருந்தாலும் கூட அந்த ஒரு தகப்பனார் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணணும் காயத்ரினா அதற்கு 30,000 ஜபம் அந்த தகப்பனார் பண்ணணும், அப்போதான் அவனுக்கு காயத்ரியை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு அருகத்தை சித்திக்கிறது. உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் பிள்ளையோட கூட உட்காந்து மறுபடியும் உபதேசம் பண்ணினதுக்காக 30,000 காயத்ரியை பண்ணணும்னு ஸ்பஷ்டமா நம்ம ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சொல்லியிருக்குன்னு தெரியுது. அப்பொழுதுதான் அந்த பிரம்மோபதேசம் அப்படின்றதுக்கு ஒரு விலை ஏற்படுறதுக்கு அவகாசம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ணங்கராச்சார சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இருந்தா இதா வேடிக்கையா சொல்லுவாருன்னு அடியேன் கேட்டிருக்கேன். ஒரு சமயத்துல ஒரு தகப்பனார் பிள்ளைக்கு உபநயனம் பண்ணிட்டு இருக்கா, வாத்தியார்ஷம் கேட்டாரா காயத்ரி மந்திரம் தெரியுமா சொல்லி கொடுக்கணும். தகப்பனாருக்கு காயத்ரி மந்திரம் எதுவுமே தெரியாது பாவம். அவர் எப்போதான் அவருக்கு சின்ன வயசுல 8வது வயசுலயோ 10வது வயசுலயோ அவருடைய தகப்பனார் உபதேசம் பண்ணது, அப்புறம் அவருக்கு ஒண்ணுமே ஞாபகமே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஸ்திதியெல்லாம் ஒரு ஓரளவு 99% அப்படியே இருக்குன்னு வச்சுக்கணும்.
சரி அந்த தகப்பனார் சொன்னானா வாத்தியாருக்கு நீரே சொல்லிவிடுமே சரி இந்த அவர் சொல்ல ஆரம்பிச்சார் ஓம் ஹூ ஹூ அப்படின்னு அந்த பிரம்மோபதேச கிரமம் என்ன இருக்கோ அது இன்ன உடனே தகப்பனார் சொன்னாரா ஆமா இந்த மந்திரம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இருக்கு அப்படின்னு உடனே வாத்தியார் சொன்னாரா என்னங்கிறாச்சார் சுவாமி ஆச்சரியமா சொல்லுவாரு கடப்பாவி காயத்ரி மந்திரம் போய் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றேன் இவனை என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சரி ஆமா பரவாயில்லையே இப்போ உனக்கு சின்ன வயசுல உங்க தகப்பனார் உபதேசம் பண்ண மந்திரத்தை இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு நான் சொன்ன உடனே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு உனக்கு எவ்வளவு ஞாபக சக்தி அப்படின்னு வாத்தியார் வேடிக்கையா அவரை பிரசம்சை பண்ணினாரா அப்படின்னு இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பிராமணியத்தினுடைய ஸ்திதி இந்த மாதிரி இருக்குன்னு அடியனுடைய ஆச்சாரியன் நிறைய சிரமப்பட்டுப்பார் மனசுல எதற்காக சொல்றேன்னா இந்த சைவ மதத்தினர்கள் என்ன சொல்றாருன்னு தீட்சா பிரவேச மாத்திரேன பிராமணோ பவதி க்ஷணாதி அந்த சிவதீட்சைன்னு சொல்றாவ நம்ம எப்படி பாஞ்சராத்திரம் விஷ்ணு தீட்சைன்னு சொல்றோமோ அவர்கள் சிவதீட்சைன்னு சொல்றாரு நாம எப்படி சொல்றோமோன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்றேன்னு தப்பா நினைக்க கூடாது ஓரளவு புரியறதுக்காக அப்படியே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம தீட்சையும் சிவதீட்சையும் ஒன்னா I'm equating them or putting them on two different weighing scale and andamari nanikkura appadi inda deeksha kadicha odane avanukku brahmanyam yerpattirundhu brahmanyam yerpattadukku appra avanukku marpadiyum adule ethniyo levels irukku kadisiyila avanukku yeti inda brahmanargalla da brahmachari grihastha vanaprastha sanyasi idella irukku அப்படி பிராமணியம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் காப்பாள விரதம் அது ரொம்ப உத்தமோத்தமமான விரதம் அவன் வச்சிருக்கான் செய்வர்கள் அந்த விரதம் வந்ததுன்னா அப்புறம் உடனே அவனுக்கு எதிஹி பகவதி சன்னியாசியா ஆயிடுறான் அவனுக்கு பகவத் சாட்சா்காரம் ஆயிடுறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பகவத் சாட்சா்காரம் ஆகுதுன்னு வச்சு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அவர்கள் சொல்றார்கள் அப்படின்னு இந்த நாலு மதங்களுடைய விஷயம் சங்கிரகமாக பகவத் ராமா வந்து நமக்கு காட்டி கொடுக்குறது இதுல எத்தனையோ விஷயங்கள் சில விஷயம் சயின்டிபிக்காக அதாவது அந்த ஆசைகளை எல்லாம் ஜெயிச்சு அவன் வந்து மேல் கொண்டு போகணுன்ற அர்த்தத்துல பிராமணிகமான பிராக்டிசஸும் உண்டு அப்படின்றது நாம ஒரு பக்கத்துல மனசுல வச்சுக்கணும் பட் இட் இஸ் நாட் வர்த் பர்சூயிங் அட் ஆல் யார் அந்த மாதிரி அந்த ஸ்திதியில இருக்காளோ அந்த ஒரு கிளாசஸுக்கு சேர்ந்த இவர்கள் இருக்காளோ அவர்களுக்கு அது உபாதேயம் அப்படின்னு இதுல சைவ வைஷ்ணவ விஷயத்துல அடியனுடைய ஆச்சாரியம் ரொம்ப விஸ்தாரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணினார் இப்போ லௌகிகமான திருஷ்டியில சொல்றதா இருந்தால் நமக்கு சைவ மதம் அனுபாதேயம் இப்ப எப்படி நாம அத்வைத்தம் துவைத்தம் நமக்கு அனுபாதேயம் நாம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை ஒத்துக்கிற ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு விசிஷ்டாத்வைத்தம் இதரர்களுக்கு விசிஷ்டாத்வைத்தம் அனுபாதையும் ஏன்னா அவர்கள் சங்கரருடைய அனுயாயிகளுடைய இல்லையோ இந்த பத்மருடைய அனுயாயிகளுடைய ஒரு குடும்பத்திலேயோ பிறந்திருக்கான்னு சொன்ன ஃபைன் அட் தி பிகினிங் லெவல் ஆர் தி இனிஷியல் லெவல் தட் இஸ் ஓகே ஆனா ஒரு ஆப்ஜெக்டிவா பாக்குற சந்தர்ப்பத்துல எப்படின்னு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம எல்லாருக்கும் அதை அனுசந்தானம் பண்ண முடியாது இல்லாத யூ கே நாட் கோ தி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு வந்தது என்ன நாம வைஷ்ணவ குலத்துல பிறந்திருக்கோம் விஷ்ணு தான் நமக்கு இதுன்னு சொல்றது அது வஸ்து திருஷ்டியாகவும் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ இட் இஸ் கரெக்ட் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் ஆனா ஆப்ஜெக்டிவாகவே ரெண்டையும் நாம துலனம் பண்ணி அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னால் அப்படின்னு வந்து அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வார் வச்சனங்களை வச்சுண்டோ இதெல்லாம் பார்த்தா ரெண்டும் ஈக்குவலா தான் வரும் எத்தனையோ சமயத்துல ஆனா கிளின்ச்சிங் எவிடன்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அது வைஷ்ணவ விஷ்ணுதான் பரதத்துவம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அதை அடிக்கடி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் ஆனா ஹவு வி ஹாவ் டு ரியலைஸ் தட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நாம எப்படி அதை உணர்றது நம்ம வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கோம் நாம விஷ்ணுதான் என்னன்னு பாவிக்கிறோம் சிவனுக்கு ஒரு விலையும் கொடுக்கறது கிடையாது அப்படின்றதெல்லாம் சரி பட் டு ரியலைஸ் இன் அன் ஆப்ஜெக்டிவ் மேனர் ஹவு விஷ்ணுதான் பரமமான தேவதை
விஷ்ணுதான் விஷ்ணு காட்டிலும் உயர்ந்ததானவோ இல்லை சமனாகவோ இருக்கக்கூடிய தெய்வத்தை கிடையாது அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆனாலும் அது ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அது நாம மனசுல ஒரு பக்கத்துல வச்சுக்கணும். பிரகிருத்தத்துல சூத்திரத்தை பார்க்கலாம். பத்ரேனமுச்சியது பத்யுரசாமஞ்சஸ்யாத் அப்படின்னு இங்க சூத்திரம் லெஃப்ட் சைட்ல முதல்ல அர்த்தத்தை சொல்லுவேன். பத்யுஹூ மதம் தி ஸ்கூல் ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் தி சைவாஸ் ந ஆதரணீயம். இந்த சூத்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் ந அப்படின்றது முன்னாடி நைகஸ்மின் அசம்பவாத்னு ஒரு சூத்திரம் வந்தது, அதாவது ஜெயின தர்சனத்தை விமர்சிக்கக்கூடிய நைகஸ்மின் அசம்பவா அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்துடைய முதல் சூத்திரம். அந்த சூத்திரத்துல இருந்து நான்ற ஒரு வேர்டை பாரோ பண்ணிக்கணும். இது வேதாந்த சூத்திரத்தை சாதாரணமாக இந்த மாதிரி வர்றது ரொம்ப அபூர்வம். வியாக்கரண சூத்திரத்தை நிறைய இடத்துல இந்த மாதிரி அனுவிருத்தி அபகர்ஷம் அனுவிருத்தி அபகர்ஷம்னு சொல்றோம். சூத்ரேஷு வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராது அனுவர்த்தனீயம் சர்வத்ரா ஒரு நியமம் வியாக்கரண சாஸ்திரத்துல. சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம், ஒரு சூத்திரத்துல அந்த அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு வேண்டிய சூத்திரம் வேண்டிய ஒரு பதம் கிடைக்காமல் போனால் அதை இன்னொரு சூத்திரத்துல இருந்து பாரோ பண்ணிக்கணும். சூத்ராந்தராது இன்னொரு சூத்திரத்தாலே அனுவர்த்தனீயம் சர்வத்ரா அப்படின்னு அதை பாரோ பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நியமம் வியாக்கரண சாஸ்திரத்துல முன்னாடி வந்த சூத்திரத்துல இருந்து பாரோ பண்ணிட்டு அதுக்கு அனுவிருத்தின்னு பேர், பின்னாடி மேல் கொண்டு வர சூத்திரத்துல இருந்து பாரோ பண்ணா அபகர்ஷம்னு பேர். இந்த மாதிரி அனுவிருத்தி அபகர்ஷம் அப்படின்றது வியாக்கரண சூத்திரம்னு சொல்லக்கூடிய பாணினி சூத்திரம் அஷ்டாத்தியாயின்னு பேரு. அந்த அஷ்டாத்தியாயிலே நிறைய இடத்துல வருது, நூறாறு இடத்துல வருது. ஆனா வேதாந்த சூத்திரத்திலையும் கூட இந்த மாதிரி வருதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். இங்க இந்த இடத்துல முதல்ல நாம பார்க்கணும் என்ன சொல்றார், நைகஸ்மின் அசம்பவாத் இத்தியதா நா இத்தியனுவர்த்தது. நைகஸ்மின் அசம்பவாத் இதுக்கு முன்னாடி வந்த அதிகரணத்துடைய முதல் சூத்திரம், அதாவது நாலு சூத்திரத்துக்கு முன்னாடி. அந்த நாலு சூத்திரத்துக்கு முன்னாடி வந்து நைகஸ்மின் அசம்பவாத்ங்கிற சூத்திரத்திலிருந்து நான்றத நாம பாரோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆதரணீயம் அப்படின்னு பத்யுஹூ ந அப்படின்னா என்ன, பத்யுஹூ மதம் ந ஆதரணீயம் தி ஸ்கூல் ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் தி சைவாஸ் இஸ் நாட் டு பி ஆனர்ட் ஆர் அக்செப்டட் பிகாஸ் என்ன காரணம், இப்ப முன்னாடி சொன்னாரே அந்த அசாமஞ்சஸ்யாதி it is untenable as it is against the Vedic principles and also against the accepted logical aspects. Patyuho pashupatehe matam na adaraniyam kutaha asamanjasyati. Enna asamanjasyam? Enna Swami, what are the shortcomings? What are the fallacies? Abdin keta. Asamanjasyam cha anyonya vyaghatati veda virodhaccha. எதனாலே அது அன்டெனபிளா இருக்குன்னா அந்யோன்ய வியாகாதம், இட் ஹாஸ் செவரல் மியூச்சுவல் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அந்யோன்ய வியாகாதம் அப்படின்னா மியூச்சுவல் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது ஒண்ணு, வேத விரோதம் அப்படின்றது ரெண்டாவது. என்ன அப்படின்னு கேட்டோம், முத்ரிகா ஷட்கதாரண பகாசனஸ்தாத்ம தியான சுராகும்பஸ்தாபன தத்ஸ்த தேவதார்ச்சன கூடாச்சார ஸ்மசான பஸ்மஸ்நான பிரணவபூர்வ அபித்தியானி அந்யோன்ய விருத்தானி. முத்ரிகா சட்கம் அப்படின்றது அந்த ஆறு முத்திரைகளை தரிக்கணும் அப்படின்னு இப்போதான் முன்னாடி சொன்னாரே அது. பகாசனஸ்தம் ஆத்ம தியானம், அது அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய சிவன், அந்த சிவன் எப்படி இருக்கான்னு அவன் ஃபீமேல் ஜெனிட்டல்ஸ்னு நாம் என்ன சொல்றோமோ அதுல இருக்கான், அதுல உட்காண்டிருக்கான்னு அப்பேற்பட்ட சிவனை தியானம் பண்றது, அதுதான் லிங்கம் அப்படின்னு. இந்த ஃபீமேல் ஜெனிட்டல்ஸ் அண்ட் மேல் ஜெனிட்டல்ஸ் அது ரெண்டா இருக்கக்கூடியதுதான் இந்த லிங்கம் அப்படின்றது அது வாஸ்தவமான விஷயம். அது வெளியில சொன்னா கொஞ்சம் ரொம்ப கேட்கறதுக்கும் இதற்கும் ரொம்ப ஒரு அனுச்சிதமாக படுறது, ஆனா அது
தத்துவ திருஷ்டியா அதுதான் விஷயம் அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. இங்கேயும் அந்த விஷயத்தை சூக்ஷமாக சொல்றாரு. சுரா கும்பஸ்தாபனம், அதாவது ஆல்கோஹாலிக் இந்த ட்ரிங்க் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்றது, அதுல இருக்கக்கூடிய தேவதையை அர்ச்சனம் பண்றது, கூடாச்சாரங்கள், இன்னும் எத்தனையோ அதற்கு சம்பந்தப்பட்ட ஆச்சாரங்கள், அதெல்லாம் இட் இஸ் நாட் வர்த் மென்ஷனிங். பிகாஸ் சில சமயத்துல அந்த விஷயங்கள்லாம் நாம நேரா சொன்னா அது என்னதுன்னு சந்தேகமோ ஒரு ஜிக்யாசையோ வரும், அதனால அதை சப்தமே சொல்றது வேண்டாம்னு சொல்லி அதை கூடாச்சாரங்கள் அப்படின்னு சொல்ற. இந்த கூடாச்சாரங்கள், ஸ்மசான பஸ்மஸ்நானம், பிரணவபூர்வ அபித்யானம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டா, சிவமந்திரத்திற்கு பிரணவம் அப்படின்றது ஒட்டாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரணமாக பிராமணர்கள் சிவ மந்திரத்தை உபாசனம் பண்றதா என்றால் நம சிவாயான் அவ்வளவுதான் பண்ணுவான். சிவ பஞ்சாட்சரின்னு பேரு. ஆனா இந்த வீரசைவ தர்மத்துல அவன் என்ன பண்றான்னா ஓம் நம சிவாயான்னு பண்றான். பிரணவம் அப்படின்றது சைவத்திற்கு சைவ மதத்தோட ஒட்டாது, சைவ மந்திரத்தோட ஒட்டாது. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணினால் அதற்கு விருத்தமான பலன் தான் கிடைக்கும். அப்போ வீரசைவர்கள் அந்த மாதிரி பண்றாளே, அதுக்குதான் ஷடக்ஷரின்னு இந்த பக்கத்துல கர்நாடகத்துல விசேஷமா ஷடக்ஷரி ஷடக்ஷரின்னு பேர் வச்சுக்கோ. அவர்கள் வீரசைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன பண்றார்கள், ஓம் நம சிவாயான பிரணவத்தோட இந்த நம சிவாயான்ற மந்திரத்தை அனுசந்தானம் பண்றாரு. அனுசந்தானம்னா இப்ப யார் அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். எப்படி நாம அஷ்டாட்சர அனுசந்தானம் பண்றோம், பேருக்கு தான் சொல்றமே தவிர அந்த மாதிரி அடியேன் வந்து அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு கல்பம் இருக்கு. பஞ்சகால பிரகாசம் என்கிற ஒரு கிரந்தத்தை அது விஸ்தாரமா, கிரகஸ்தர்கள் எப்படி அஷ்டாட்சரத்தை அனுசந்தானம் பண்ணணும், பிரம்மச்சாரிகள் எப்படி பண்ணணும், வானப்பிரஸ்தர்கள் எப்படி பண்ணணும், சன்னியாசிகள் எப்படி பண்ணணும், அதுக்கெல்லாம் கிரமத்தை ஆச்சரியமா சொல்லியிருக்க. அங்கநியாச கரநியாசங்கள் ஞான ஸ்லோகம். யாரோ இன்னைக்கு அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு 15-20 பேர் இல்ல 30 பேர் வச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி கிரமத்தை. ஆனா அடியேன் பார்த்தது அளவுக்கு யாருமே பண்ணதா தெரியல அஷ்டாட்சரி ஜபித்த கிரமமாக. எந்த சம்பிரதாயத்திலையும் அந்த மாதிரி ஜபம் இப்ப பிரணவத்தோட சொல்லணுமா, பிரணவத்தை பிரணவம் இல்லாம சொல்லணுமான்னு விவாதங்கள் எல்லாம், விவாதங்கள்ல எல்லாம் சர்ச்சைகள் எல்லாம் பண்றாளே தவிர, நீங்க எந்த உபாசனம் பண்றீள், எத்தனை அஷ்டாட்சர ஜபம் டெய்லி பண்றீள் அப்படின்னு கேட்ட ரொம்ப பெரிய கேள்விதான். இண்டிவிஜுவல்லா வி ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. அதுல என்ன சொல்றதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு குலந்தரும் செல்வம் தந்திடும்னு திருமங்கி ஆழ்வார் பாடுறார். எந்த பலம் வேணுமானாலும் கிடைக்கும் அதுல இருந்து. ரகசிய கிரந்தங்கள்லயும் ஐஸ்வர்ய கைவல்ய பகவன் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவத்தை தலை கட்டி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா எத்தனை பண்ணணும், எத்தனை சங்கீர பண்ணணும்னா மினிமம் 800,000 அஷ்டாட்சர ஆவர்த்தி பண்ணணும்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கு. அது யாராவது பண்ணிருக்காளா? ஒருவேளை 800,000 பண்ணிதான் அவன் மோட்சம் கிடைக்கிறதுன்றது சித்தமான விஷயம்னு இருக்கிறதோட அவனுடைய அவுட்லுக்கே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஹிஸ் டோட்டல் வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் பிஹேவியர் ஆர் பிஹேவிங் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுறதுன்னு நமக்கு ஊகை பண்ணி நமக்கு புரியிருக்கு அவ்வளவுதான். ஆனா அந்த 800,000 ஆவர்த்தி பண்ணதான் நமக்கு அதனுடைய ஒரு எஃபெக்ட் என்னன்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம சொல்றதெல்லாம் வி ஆர் ஜஸ்ட் பேசிங் அவர் செல்ஸ் ஆன் சம் தியரி அண்ட் விவாதத்திற்கு சர்ச்சை பண்றதுக்கு ரொம்ப நல்லா பண்றோம். யார் அந்த மாதிரி பண்ணிருக்காளான்னு அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் அந்த மாதிரி பண்ணதா அடியன் பார்க்கணும். யாராவது பண்ணிருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு நம்ம சேவிச்சு அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டிய விஷயம். அதனால என்னன்னா, பிரணவபூர்வ அபித்யானம் அப்படின்றது சிவனுடைய ஒரு விஷயத்துக்கு பொருந்தாது. ஆனா அந்த வீரசைவர்கள் அந்த மாதிரி பண்றாருன்னா அதுதான் விருத்தமான விஷயம். பண்ணிதான் அதுல இருந்து ரொம்ப விருத்தமான பலங்கள் தான் ஏற்படுறதுக்கு அவகாசம். அதனால இந்த பிரணவபூர்வ நமசிவாய என்கிற மந்திரத்தோட பிரணவம் ஒட்டாது, சிவம் எந்த சிவ மந்திரத்தோடையும் பிரணவம் ஒட்டாது. அப்படியே தியானத்திற்கும் பிரணவம் அப்படின்றது ஒட்டாது சிவ தியானத்துக்கு அப்படின்னு. இல்லைன்னா ரொம்ப வைஜானிகமான விஷயங்கள் தான் உண்டு. சிவ தியானம்னா எப்படி பண்ணோம், விஷ்ணு தியானம்னா எப்படி பண்ணோம், யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் இதுவும் ரொம்ப ரகசியமான விஷயங்கள் தான். அடியனுடைய ஆச்சாரியன் சில சில விஷயங்கள் மட்டும் அடியனுக்கு அனுகிரகிச்சிருக்கார்.
ஆனா அது எப்படி வெளியிலே சொல்றதுன்னு அடுத்த அடியனுக்கும் தெரியாது. வேத விருத்தஞ்சேதம் தத்துவ பரிகல்பனம் உபாசனம் ஆச்சாரஷ்ட. இந்த மாதிரி பண்றதெல்லாம் வேதத்துக்கு விருத்தமானது. இந்த மாதிரி தத்துவ பரிகல்பனம் பண்றதும் விருத்தம், உபாசனம் பண்றதும் விருத்தம், ஆச்சாரமும் அதாவது இந்த ஆச்சரணைகள் அதாவது ஆல் தீஸ் பிராக்டிசஸ் ஆர் ஆல்சோ அகெயின்ஸ்ட் தி வேதாஸ். ஏன்னா வேதா கலு பரம் பிரம்ம நாராயணமேவ ஜெகந்நிமித்தம் உபாதானம் ச வதந்தி. பகவான் அனுஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம், அவன் தான் ஜெகத்துக்கு நிமித்தம் உபாதான காரணம், ரெண்டாவன் தான் அப்படின்னு வேதங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லப்படுது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பர நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பர நாராயணான் வாக்கம் பிரசித்தம். அப்புறம் நாராயண சூக்தம் அப்படின்னு கூட சொல்றா, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி ததாத்மானக்கு ஸ்வயம குருதா. இதெல்லாம் தைத்திரியோ அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்குலாம் இது இது இதுக்குள்ளேயே இதெல்லாம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். பரபிரம்மபூத பரமபுருஷ வேதனமே வச்ச மோட்ச சாதனம், பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை புரிஞ்சுக்கிறது தான் மோட்சத்துக்கு காரணம். அப்படியே அந்த அவனுடைய உபாசனம் தான் மோட்ச சாதன உபாசனம், அவனை தியானிக்கிறது தான் நமக்கு காரணம் மோட்சத்திற்கு காரணம். அதுதான் புருஷ சூக்தத்தை சொல்லக்கூடிய விஷயம். வேத அகமேதம் புருஷம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே தமேவம் வித்வான் அமிர்த இஹபவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு ஸ்பஷ்டமான விஷயம். அர்த்தம் சுலபமா புரியுது. தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி, அவனை யார் சாட்சாத்கரித்துக் கொள்ளுகிறார்களோ, எப்படி வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு அந்த பகவானுடைய சாட்சா்காரம் ஆயிருக்கக்கூடிய ரிஷி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அகம் நான் இந்த அற்புதமான ஒரு புருஷனை புரிந்து கொண்டிருக்கிறேன், எப்படி இருக்கான் அவன் அப்படின்னு சொன்ன. ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே, தமசு என்கிறதை தாண்டி அதாவது அஜ்ஞானம் என்கிற ஒரு அந்தகாரத்தை இருட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஆதித்ய வர்ணனாக இருக்கக்கூடிய சூரியன் எப்படி பல 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 பலான்னு ஜலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜோதியோ, பரம் சுடர் பரஞ்சோதின்னு எல்லா இடத்துலயும் பரஞ்சோதி பரஞ்சோதின்னு தான் உபனிஷத்மியம் வருது, புராணங்கள்ல வருது, எங்க போனாலும் பரஞ்சோதி தான். ஆழ்வார்களுடைய பாசத்திலையும் பரம் சுடரே பரம் சுடரேன்னு எல்லா இடத்துலையும் சுடர் சுடர் சுடர்ந்து தான் வருது. அப்பேற்பட்ட பரமாத்மாவை தம் ஏவம் வித்வான் அமிர்தஹா இஹ பவதி, இங்கேயே அவனுக்கு மோட்சம் கடிச்சு விடுறது அப்படின்னு என்ன, இங்க இருக்கிற சமயத்திலே அவன் கர்மங்களை எல்லாம் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே தாசிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. ஸ்பஷ்டமா வேற வாக்கியத்தை சொல்றது, அந்த பரமாத்மாவுடைய ஒரு தரிசனம் கடிச்சு கொடுத்துன்னா அந்த ஹிருதய கிரந்தி பித்தியத்தை, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கிரந்திகள் என்னென்ன ஒரு முடிச்சகளை தான் இருக்கோ அந்த முடிச்செல்லாம் விட்டு போயிடுறது. சித்தியந்தே சர்வசம்சயா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்சயங்கள் நமக்கு ஏற்படுறது, இப்படியா அப்படியா இப்படியே ஆச்சு அப்படியே ஆச்சு, என்னுடைய லைஃப்ல இப்படியே சோ மெனி ஈவெண்ட்ஸ் ஹேப்பன், why I was not given this, why I was not given that, why it is not happened like this, why it did not happen like that. இன்னும் ஆயிரம் கேள்வி நம்ம மனசுல இருக்கு. என்ன நம்ம எந்த லைஃப்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு ஈவெண்டா கட்டமையும் நம்ம கையில இல்லை, பகவானுடைய கையில இருக்கு. அதை பத்தி நாம யோசிச்சோன்னு நமக்கு என்ன தோன்றுறது, இப்படியே ஆச்சு அப்படியே ஆச்சு நிறைய தோன்றுறது, அதுல இருந்து நிறைய சந்தேகங்கள் எல்லாம் வரும். நம்ம சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலே கிடையாது, ஆனா இந்த சந்தேகங்கள் எல்லாம் போயிடுறது எப்போன்னு தஸ்மின் திருஷ்டே பராவரே, இந்த பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டு உடனே எல்லா சந்தேகங்களும் போயிடுது. சீயன் தேஜாச கர்மாணி, கர்மங்கள் எல்லாம் விட்டு போயிடுது. அதனாலதான் அதை வச்சுண்டா என்ன சொல்றேன், தம் ஏவம் வித்வான், இப்படி யாருக்கு பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறதோ அவர்கள் அமிர்தா இஹ பவதி, அவனுக்கு இங்கேயே மோட்சம் கிடைச்சு விடணும், இங்கேயே மோட்சம் என்ன ஜீவன் முக்தி, அந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் போய் அவனுக்கு ஆனந்தமயமான ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் சரீராவசானத்திலே மோட்சம் அப்படின்னு சொல்லி
முன்னாடியே பெரிய வாழ்ந்த தான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். சரீர அவசானத்துக்கு முன்னாடியே மோக்ஷம்னு சொன்ன இஸ் ஆல் ஃபிட் ஃபார் மோக்ஷ. ஏதோ ஒரு சின்ன இட இதெல்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கர்மம் இருந்தால் அது இருக்கும், அது ஆன உடனே நேராக அவனுக்கு பகவத் சாநித்தியம் அப்படின்னு கடிச்சு விடுறது. நசபுனராவர்த்தி சொன்னிருக்கேன் அந்த அந்தபடி நானிய பந்தா ஏனாய வித்தியதே இத்தியாதினா ஏகதாம் கதாக சர்வே வேதாந்த எல்லா வேதாந்தங்களும் ஏக கண்டமாக ஐக்க கண்டியத்தோட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதுல முக்கியமான விஷயங்களை மாத்திரம் இங்கே உதாரணம் பண்ணார் பகவத் ராமானுஜர். இப்படி இருக்கிறபடியால சைவ மதத்தை நாம் ஆதரிக்க கூடாது அப்படின்னு முதல் சூத்திரம். ஓ, அதற்கு முன்னாடி இது கூட இருக்கு. ததீத ரிதி கர்த்தவியதா பூதஞ்ச கர்ம வேதவிஹித வர்ணாசிரம சம்பந்தி யஜ்ஞாதிகமேவ வதந்தி தமேவம் வேதானுவச்சனேன பிராமணா விவரிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசிகேன ஏதமேவ லோகமிச்சந்த பிரவராஜின பிரவரதந்தி இத்தியாதய கேவல பரதத்துவ பிரதிபாதன பர நாராயணானுவாக சித்த தத்துவபராக கேசுச்சித் உபாசனாதி விதிபரேஷு வாக்கியேஷு ஸ்ருதாஹ பிரஜாபதி சிவேந்திர ஆகாஷ பிராணாதி சப்தாஹ அப்படி சாஸ்திரதிருஷ்டியா தூபதேசோ ஆமரேவர் இத்தியத்திர பிரதிபாதிதம் ததா ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானா இத்தியாரப்பிய ச ஏகாக்கி நரமதே இது சிருஷ்டிவாக்கியவர்த்தம் சிரஷ்டாரம் நாராயணமேவ சமான பிரகரணஸ்தாக சதேவ சௌமியமக்ர ஆசீத் இத்தியாதி சாதாரணாக சத்பிரம்மாத்மாதி சப்தாக பிரதிபாதயந்தி ஜென்மாத்தியசேதா இத்தியத்திர பிரதிபாதிதம். இந்த எல்லா காரணத்தாலையும் இதான் அடியேன் சுருக்கமாக விவரித்தேன். அத்த வேத விருத்த தத்துவ உபாசன அனுஷ்டான அபிதானாது பசுபதி மதம் அனாதரணீயமேவா. அவர்களுடைய தத்துவம் பிலாசபி என்ன இருக்கோ அதுவும் வேத விருத்தம், அவருடைய ஆச்சரணி பிராக்டிஸ் என்ன இருக்கோ அதுவும் வேத விருத்தம். இந்த எல்லா காரணங்களாலையும் அந்த பசுபதி மதத்தை சைவ மதத்தை நாம் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இரண்டாவது தோஷம் என்னன்னு இந்த சூத்திரத்துல சொல்றார். அதிஷ்டான உபபத்தேஷ்ச வேதவிருத்தம்னு சொன்னது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் யுக்திக்கு எப்படி விருத்தமா இருக்கு, லாஜிக்கு எப்படி பொருந்தாது அப்படின்னு வந்ததுன்னு அதுக்கு என்ன சொல்றார், ஒரு யுக்தியை பிரதானமா காட்டுறார். இது முன்னாடியே இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு காட்டிருக்கிறதுனால அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு காஸ்லேருந்து ஒரு எஃபெக்ட், ஒரு காரணத்தாலே ஒரு காரியம் ஏற்படணும்னா உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் மூணு. உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ், நிமித்த காரணம் அப்படின்றது எஃபிஷியன்ட் காஸ், சககாரி காரணம் அப்படின்றது ஆக்சிலரி காசஸ் நம்ம சொல்றோம். அந்த உபாதான காரணம் எது அப்படின்னா, இப்போ ஒரு பானை செட்டி பானைன்னு எடுத்துட்டா மண், அந்த மண்ணை வச்சுண்டு ஒரு நிமித்த காரணனாக இருக்கக்கூடியவன் அவன் யார் அப்படின்னு சொன்ன குலாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டர். இந்த பாட்டர் என்ன பண்றான், ஹி ஆக்ட்ஸ் ஆன் தி மெட்டீரியல் காஸ், தி எஃபிஷியன்ட் காஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி மெட்டீரியல் காஸ் அண்ட் வித் தி அசோசியேஷன் ஆர் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஆக்சிலரி காசஸ் ஹி காசஸ் தி எஃபெக்ட் டு கம் இன் டு பீயிங். உபாதான காரணமான ஒரு மண் கட்டி, அந்த மண்கட்டியினுடைய பெயர்ல சில எஃபர்ட்ஸ் சில முயற்சிகளை பண்ணக்கூடியவன் யாருன்னு நிமித்த காரணம் அதாவது புயவன். அவன் வந்து சககாரி காரணங்களுடைய ஒரு சககாரத்தோடு ஒரு மண்பானையை உண்டாக்குறான். அந்த மாதிரி இந்த ஒரு ஜகத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உபாதான காரணம் எதுன்னு அவர்கள் என்ன சொல்றார்கள், பிரகிருதி தான் உபாதான காரணம் சொல்றார்கள். இது ஒரு மதம். அந்த பிரகிருத்தியினுடைய பெயர்ல வந்து சிவன் சொல்லக்கூடிய பசுபதி நிமித்த காரணம், அவன் வந்து ஹி ஹாஸ் டு ஆக்ட் ஆன் பிரகிருதி டு மேக் தி வேர்ல்ட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் பர் தி காரிய காரண பாவா ரூல்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரூல்ஸ் என்ன இருக்கோ அதற்கு அனுகுணமாக பண்றதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஆனா பிரகிருத்தியினுடைய பெயர்ல அவன் அதிஷ்டானம் பண்றான்னு சொல்லி அவர்களும் ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா பிரகிருத்தியினுடைய பெயர்ல ஒரு உபாதான காரணத்தினுடைய பெயர்ல அவன் ஆக்ட் பண்ணணும்னா ஹி சுட் பி என்டோர்ட் வித் அ பாடி,
இப்போ ஜகத்துக்கு இப்போ ஒரு குயவன் வந்து அவனுக்கு சரீரம் இருக்கு. சரீரம் இருக்கிறபடியாலதான் அவன் அந்த மண் கட்டிய அதை வந்து அதை நன்னாக அதை தமனம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹியாஸ் டு மேக் இட் ஹியாஸ் டு அது எப்படி வேணுமோ அது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி மேல்கொண்டு அப்புறம் அதை அந்த ஒரு சக்கரம்னு சொல்லுவா ஒரு அந்த பாட்டர்ஸ் வீல் அந்த பாட்டர்ஸ் வீல்ல வச்சு அதை சுற்றி இது பண்ணி அப்புறம் ஹி ஆக்ஸ் அப்பான் தி லம்ப் ஆஃப் மட் அண்ட் மேக்ஸ் இட் இன்டு எ பாட். அதனால உபாதான காரணமே வேற நிமித்த காரணமே வேறேன்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, நிமித்த காரணனாக இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சரீரம் இருக்கணும், அந்த சரீரத்தை கொண்டுதான் அவன் உபாதான காரணத்துடைய பேர்ல ஆக்ட் பண்ண முடியும். உபாதான காரணத்தை வச்சுண்டு அவன் அந்த முயற்சிகளை போட்டு அந்த உபாதான காரணத்தாரே காரியத்தை உண்டாக்க முடியும். ஆனா சிவனுக்கு சரீரம் கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சைவ சித்தாந்தத்துல சொல்றேன். அதனால சரீரமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிமித்த காரணனாக இருக்கக்கூடிய சிவன் பிரகிருதி என்கிற விஷயத்துல எப்படி அந்த பிரகிருத்தியை யூஸ் பண்ணிட்டு அதை ஜெகத்தாக பரிணாமம் ஏற்படுத்தும்படி பண்ண முடியும் முடியாது அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். நான் லெப்ட் சைட்ல பாருங்க, தி ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் தி சைவாஸ் இஸ் அன்டெனபிள் பிகாஸ் அதிஷ்டானா the axiom that the efficient cause or nimitta karana should act upon the material cause upadana karana for an effect to occur, in this case the universe, adu anupapattehe cannot happen in this case, cannot, since Lord Shiva is not, he is in seen or extra letter vandirukku typo error, he is not accepted to act on prakriti to create this universe. Unga madathla neenga andha mari ottukkom ஒத்துண்ட, இட் லீட்ஸ் டு செவரல் அதர் ப்ராப்ளம்ஸ். இந்த காரணத்தாலேயும் கூட இந்த சைவ மதம் பொருந்தாது. வேத பாஷ்யானாம் அனுமானாத்தி கேவல நிமித்த ஈஸ்வர கல்பம். வேத மதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் தான் கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரன் அவர்கள் அனுமான பிரமாணத்தாலே சாதிக்கிறார்கள். அப்போ என்ன ஆறுதுன்னு சொன்ன, ததா சதி திருஷ்டானுசாரேண குலாலாலிவது அதிஷ்டானம் கர்த்தவியம். அப்போ என்ன ஆறுது, குலால திருஷ்டாந்தத்தினால் அவர் அனுமானத்தாலே பண்றார்கள்னா என்ன அர்த்தம்னா, இது முன்னாடி சாஸ்திரியோனித்து ஆதிக்கிரமத்துல விஸ்தாரமா வந்திருக்கு, அங்க பார்க்கலாம். எப்படி ஒரு குயவனாக இருக்கக்கூடியவன் ஒரு கட்டத்தை சிருஷ்டிக்கிறானோ அப்படி இந்த ஜெகத்தும் ஒரு எஃபெக்டாக காரியமாக இருக்கக்கூடிய இருக்கிறபடியாலே அதற்கும் ஒரு காரணம் இருக்கு, காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணம் தான் ஈஸ்வரன். ஜஸ்ட் ஆஸ் தி பார்ட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் என் எஃபெக்ட் ஆஃப் ஏ பர்சன், திஸ் யூனிவர்ஸ் ஆல்சோ விச் இஸ் என் எஃபெக்ட் ஹேஸ் டு கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஓன்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் சம் பர்சன், தட் பர்சன் இஸ் ஈஸ்வரா, அவன் தான் ஈஸ்வரன் சொல்லி அனுமான பிரமாணத்தாலே சாதிக்கிறார். அப்படி சாதிச்சா என்ன என்ன ஆக வேண்டிய நிலைமை ஏற்படுறதுன்னா, எப்படி அந்த குயவனுக்கு சரீரம் இருக்குன்னு ஒத்துக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியவர். அந்த சரீரத்தை வச்சுட்டா அவன் அந்த உபாதான காரணத்தினுடைய பெயர்ல சில காரியங்களை தான் பண்ணி அப்புறம் இந்த ஒரு காரியம் அப்படின்றது ஏற்படுது, சில முயற்சிகளை தான் பண்ணணும் அப்போ காரியம் ஏற்படுது. அது நம்ம அனுமான பிரமாணத்தாலே, அதாவது இன்ஃபுளுன்ஸ்னாலே நம்ம ஈஸ்வரனை சாதிக்க முயற்சியை பண்ணினால் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. தட் கிவ்ஸ் ரைஸ் டு சோ மெனி ப்ராப்ளம்ஸ். உங்க மதத்துல மட்டும் அந்த கேள்வி கிடையாதாங்க, நம்ம மதத்துல நாம என்ன சொல்றோம், ஸ்ருதி பிரமாணத்தாலே உபாதான நிமித்தம் ரெண்டும் ஒண்ணும்னு சொல்றோம். அனுமான பிரமாணத்தாலேன்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வருதே தவிர ஸ்ருதி பிரமாணத்தாலேன்னு இந்த கேள்வியே வராது. ஏன்னா ஸ்ருதியில வேதத்திலே சொல்லியிருக்கு நம்ம ஒத்துக்கிறோம், இட் இஸ் பியாண்ட் க்வெஸ்சன், இட் இஸ் பியாண்ட் ஆல் லாஜிக். ஸோ வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ ஆஸ் இட் இஸ் யூ அக்செப்ட் இட். அஃப்கோர்ஸ் லாஜிக்கலி ஆல்சோ வி ப்ரூவ் இட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆல் டுகெதர். பட் பேசிக்கலி வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியான நாம ஒத்துக்கிறோம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. அது சரியா தப்பான்ற விஷயம் அது வேற கேள்வி. அந்த மாதிரி ஒத்துக்கொள்ளாம வேதத்தை சொல்லியிருக்கேன்னா உடனே வித்தவுட் குவஸ்டனிங் இட் கேன், இஸ் இட் அன் அன்குவஸ்டனபிள் ட்ரூத்,
என்ன வேதத்துல சொல்லியிருக்கோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு முன்னாடி. அதனால நச்ச குடாலாதேகே மிருதாத்யதிஷ்டானவது பசுபதேகே நிமித்த பூதஸ்ய பிரதானாதிஷ்டானம் உபபத்தியதே அசரீரத்வாது சசரீராணாமே குலாலாதீனாம் அதிஷ்டான சக்தி திருஷ்டா. அதனால நச்ச ஈஸ்வரஸ்ய சசரீரத்துவம் அபியுபகந்தம் தச்சரீரஸ்ய சாவயவஸ்ய நித்யத்வே அரித்யத்வே இது சாஸ்திரயோனித்வாரித்தஸ்ய தோஷஸ்ய உத்தத்வா. அதனால இந்த விஷயங்கள் தான் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனுக்கு சரீரம் ஒத்துக்கிறோம்னு சொன்னாலும் இட் லீட்ஸ் டு செவரல் அதர் ப்ராப்ளம்ஸ். இந்த எல்லா காரணத்தாலையும் அந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னு நீங்க சொல்றபடியால அந்த சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிமித்த காரணமாக மட்டும் இருக்கக்கூடியவன் உபாதான காரணத்தினுடைய பெயர்ல முயற்சியை பண்ணாது காரியம் என்கிறது ஏற்படாது. அதனால இந்த பிரக்ரியில இந்த சைவ மதத்தார்கள் என்ன ஒரு ஜெகத் சிருஷ்டியை சொல்றார்களோ அந்த பிரக்ரியை பொருந்தாது. இந்த காரணத்தாலையும் நாம சைவ மதத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இந்த ரெண்டு சூத்திரங்கள் இப்போ விவரிக்கப்பட்டது. மேல்கொண்டு ரெண்டு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. அது என்னன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இதோட அழிய இதை நிறுத்துறேன். தயவுக்கு என் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். This has already been discussed in the class. Is Pashupati Matam a part of Shen Matam? Yes. Of course, Vaishnava Matam Shen Matat La Shen Dirikku. Adu vera context la Shen Matangal Abdeen Shuli Shaivam, Vaishnavam, Sauram, Ganapathyam, Shakyam Abdeen Adode Innun Aru Matangalam Shuli Adu vera context la Shulda Patrikku. அதுல வைஷ்ணவமும் சேர்ந்து இருக்கு அப்கோர்ஸ் ஷெண்மதங்கள்ல. ஆனா நாம இந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த ஷெண்மதம் அப்படின்ற ஒரு திருஷ்டியில இதை சொல்றது இல்லை. அதனால தட் கான்டெக்ஸ்ட் தோ இட் இஸ் அக்செப்டட் இன் சம் ஃபோரம்ஸ் ஆர் சம் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் தி கரண்ட் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் நாட் பட் குட் க்வெஸ்சன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சுவாமி சுதர்ஷன் சுவாமி, வெரி பேசிக் க்வெஸ்டன். நம்ம பாடிய வந்து ஆப்ரேட் பண்ணறது மைண்ட் புத்தி ஆத்மா, நன் ஆஃப் தெம் ஹேவ் ஷரீரா, லைக் ஆத்மாக்கு ஷரீரம் இல்லைன்னு. ஆத்மா போயிடுத்துனா பாடி வேலை செய்யறதில்ல. ஸோ அப்ப ஷரீரம் இல்லாத ஒண்ணு ஷரீரத்தை ஆப்ரேட் பண்ணறது இல்லையா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சரீரம் இல்லாம ஆப்ரேட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஆத்மா சரீரத்தை ஆப்ரேட் பண்றது, அதுக்கு இன்னொரு சரீரம் வேணுமான்னு கேட்டா சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்றது அது ஒரு பக்கத்துல. இப்போ வென் யூ கிவ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி நிமித்த காரணா பீங் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி உபாதான காரணா, இன் தட் கேஸ் திஸ் டஸ் நாட் ஹோல்ட் குட் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்க. ஸோ ஐ ஹோப் யூ கேன் டிஃபரன்ஷியேட் ஆர் know the understand the distinction between the two. When you give this example or analogy, then it does not hold good. Nimitta karaname vere upadana karaname vere en solli inda drishtiyila neenga solradha irundal inda problem varum. Thank you, Swami. Is your question answered or you have further? No, I naan nanachen and the particular situation la ava ஆத்மா மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பசுபதிய வச்சுட்டு நம்ம பிரகிருதி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம உடம்பு மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு அவ பேசுறான்னு நினைச்சேன். சோ மேபி அந்த திருஷ்டியில பார்த்தாக்கா அப்படின்னு நான் நினைச்சேன். பட் யூ ஆன்சர்ட் இட். யுவர் ஐபோன் ஒரு சுவாமின் சீனிவாஸ் ராகவன், நமஸ்காரம். ஒரே ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா,
இப்ப சிவனுக்கு வந்து மெட்டீரியல் பாடி இல்ல அப்படிங்கிறது என்ன அசம்ஷனா இல்ல அது நம்ம ரெஃப்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்றோமா ஜெனரலா கேக்குறேன் வந்து மெட்டீரியல் பாடி இல்லன்னு சொல்றாரு சொல்றது சரியா தப்பான அது வேற கேள்வி வருது இப்போ this is limited to the context of the process of creation only. We should take it as limited to the context of the process of creation. Okay, அப்போ ஜெனரலா ஒரு क्वेश्चन இது நிறைய முறை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பரமாத்மா அப்படிங்கிறவர் வந்து என்ன இந்த மூணு பேரும் சேர்ந்தவர் தானா இல்ல எஸ் நோ உருவமே இல்லையா அவருக்கு அது நிறைய விதவிதமா சொல்றா இதுல சித்தாந்தத்துல வந்து ஸ்பஷ்டமாக இதுல தத்துவமுக்தா கலாபத்துல கூட சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமா சொல்றாரு திரிமூர்த்திகள் அப்படின்னு நாம என்ன சொல்றோம் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் அதுக்கு தான் இந்த கிளாஸ்னுடைய ஆரம்பத்துல நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணேன் வேதாந்த பிரக்ரியை அப்படின்னு வந்தது என்ன பிரம்மன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி த்ரீ டாஸ்க் ஆஃப் கிரியேஷன் சஸ்டனன்ஸ் அண்ட் டிசல்யூஷன் சிருஷ்டி ஸ்தி லயங்கள் மூணுக்கும் பகவான் தான் அதாவது பரபிரம்மம் சொல்லக்கூடிய ஆம்ப ஸ்ரீமன் நாராயணன் சொல்றோம் அஃப்கோர்ஸ் கரெக்ட் அவன்தான் காரணம்னு சொல்றது ஓ பௌராணிக பிரக்கிரியன்னு வந்ததுன்னா அங்கே என்ன சொல்றாங்க சிருஷ்டி பிரம்மா சிருஷ்டி பண்ணிதான் விஷ்ணு ரக்ஷணம் பண்றான் சிவன் வந்து அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது ஒரு விஷயம் இந்த மூணு தேவதைகள் வந்தது என்ன வெதர் தி பரபிரம்மம் இஸ் பியாண்ட் தீஸ் த்ரீ ஆர் இஸ் ஹி தி சேம் விஷ்ணு ஹூ இஸ் ஒன் ஆஃப் தி த்ரீ டீடிஸ் அப்படின்னு கேட்டதுன்னா நம்ம சித்தாந்தம் வந்து இந்த திரிமூர்த்தியில அந்தர்கத்தனான விஷ்ணுனா பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது மூணையும் தாண்டி இன்னொரு தத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிறது கிடையாது அந்த தத்துவம் வேற இந்த ஹையர் லெவல் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் பட் இந்த மூணுல சேர்ந்த விஷ்ணுனா பரமாத்மா நம்ம சொல்றோம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு இந்த மூணையும் தாண்டினதான ஒரு தத்துவம் இருக்கு அதுக்குதான் அந்த நாராயண உபநிஷத்துல கூட ஆந்திர பாட்டம்னு ஒரு பாட்டு அதுல நம்ம பாட்டம் என்ன சப் பிரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டு நாம சொல்றோம் அவ என்ன பண்றான சப் பிரம்மா சசிவச ஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டு நாம சொன்னா அவனே சிவ பிரம்மா அவனே சிவன் அவனே இந்திரன் நாம சொல்றோம் அவ அதுக்கு என்ன பண்றா சப் பிரம்மா சசிவா ச ஹரி அவன்தான் விஷ்ணுன்னு அப்படின்னு சேர்க்கிறான் தட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு அஸ் அதுக்கு வேண்டிய யுக்திகள் எல்லாம் அந்த தத்துவமுக்தா கலாப கிரந்தத்துல அவர் காட்டியிருக்காரு இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் வந்திருக்கு சோ அகார்டிங் டு அஸ் தி விஷ்ணு ஹூ இஸ் ஒன் ஆஃப் தி த்ரீ ஹிம்செல்ஃப் இஸ் தி பரமாத்மா அத ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு அது இன்னொரு சமயத்துல விசாரிக்க ஓகே அடியன் ஒரே ஒரு லாஸ்ட் இது இப்போ இதே லாஜிக்கலியே நம்ம பார்த்தோம்னா விஷ்ணு தான் எல்லாருக்குமே அந்தரியாமியா இருக்கான் சிவனுக்கும் இருக்கான் பிரம்மாவுக்கும் இருக்கான் அப்படிதானே சொல்றேன் அப்படிதானே சொல்ல வரேள் அதே லாஜிக்லயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா மேபி லிங்க்டானு தெரியல எனக்கு இப்ப குருவாயூரப்பனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றச்சே சுப்ரீம் பிரம்மன் சொல்றா நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றார் அது சுப்ரீம் பிரம்மன்னா அங்க வந்து உருவம் கிடையாதுங்கிற மாதிரிதான் அவ ஏதோ சந்தனத்தால ஏதோ பண்றா அதுதான் அலங்காரம் அதுதான் உருவங்கிறாவா அந்த மாதிரி அப்சல்யூட்ன்ற அர்த்தமா அது என்னன்னு தெரியல அது உருவமே கிடையாது நிராகாரம்னு அத்வைத்தியானம் சொல்ற வேற எத்தனையோ பேர் சொல்ற அந்த மாதிரி சொல்ற நாம என்ன சொல்றோம்னு உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆகாரமும் உண்டு உருவம் இருக்கக்கூடிய ஒரு ஆகாரமும் உண்டு நம்ம சொல்றோம் சாக்காரமான ஒரு பகவானும் உண்டு நிராகாரமான ஒரு ரூபமும் உண்டு சாக்காரமான ரூபமும் உண்டு நம்ம சொல்றோம் வைகுண்டத்துல வந்து மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரின்றது நாம முக்கியமா சொல்றோம் ஓகே அடியன் வைகுண்டத்துல வந்து இந்த பரவாசு தேவன் சொல்றாளே அந்த ரூபத்துல இருப்பாரா என்ன அது அது தெரியல எனக்கு ஜெனரலா கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அதான் அங்க பரவா அந்த பரவியூகான்னு அது பிரிக்கிற விபாகம் நாராயணா இஸ் தி டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா
So that they don't accept, of course. Shivaparamya Sundaralana, Vishnuda Shivanudya Bhakti Nabdin Shundra Adrike, our legend of Kadayalana Katra Udaranam. And Idilevande Rama and Levande Rama and the Linga Puja Panina Abdin Shundi, Ramalingesh, Ramalingeshram Shundi, Shundradana and the Rameshram Drekshetra Panina Shundi, other than Kadayana Shundra. But we don't accept the authenticity of those stories. Please go ahead, Swami. Adiyan Swami. Swami Kekarda? Kekarda Shundi. சுவாமி இப்போ சிவனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிறாள. ஆமா, இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சிருஷ்டி சித்தாந்தம் சிருஷ்டி பிரக்ரியன்னு வந்து சமயத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒத்துக்கிறேன். அவளே ஒத்துக்கிறாள் சுவாமி. அதுவும் மேல்கொண்டு சொல்லியிருக்கு, ஈவன் இஃப் யூ அக்செப்ட் எ பாடி இஸ் இட் எட்டர்னல் ஆர் நான் எட்டர்னல் அப்படின்னு கேள்வி வருது, அந்த காரணத்தாலே நாம இதை அக்செப்ட் பண்ண முடியாது. Assuming that they accept the body also, the theory is not tenable. Sorry, Swami. Swami, you know the question, Swami. In the Saiva Ali, and then the Vaishnava Sampradaya and follow up on the Ava and the classification. The Gopi Gachandana is going to pull out on the Krishna Bhakti. The Shandra is going to be smart and Chulma. They were held in the Smart Sampradaya. Sorry. அவர்கள் வாஸ்தவமாக என்னன்னு அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, பார்த்தர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து தே டோன்ட் அக்செப்ட் தி பாரம்யம் ஆஃப் எனி ஒன் பர்டிகுலர் டீட். அவர்கள் வந்து பஞ்சாயத பூஜை பஞ்சாயத்தன பூஜான்னு பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். ஸோ பஞ்சாயத்தன பூஜானா அதுல அஞ்சு தேவதைகளை வச்சுட்டு பூஜை பண்ற, ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம்னு சொல்லி சொல்றது. அதாவது சூரியன், பார்வதி, கணேசன், விஷ்ணு, அப்புறம் சிவன். இதுல வந்து ஏதாவது ஒரு தேவத்தையே பிரதானமா வச்சுட்டா அது விஷ்ணு பஞ்சாயத்தினு, விஷ்ணுவை பிரதானமா வச்சுட்டா விஷ்ணு பஞ்சாயத்தினு, அந்த விஷ்ணு பிரதான தேவத்தை, மீதி எல்லாம் அங்க அங்க தேவத்தைகள். கணேசனை பிரதானமா வச்சுட்டா, பிள்ளையார பிரதானமா வச்சுட்டா அது கணேச பஞ்சாயத்தினு பேரு. அப்போ மீதி எல்லாம் தேபிகம் சப்சிடியரி குதர். அந்த மாதிரி அவர்கள் வந்து அநேக தேவதைகளை உபாசனம் பண்றாரு. அதுல வந்து சில பேர் விஷ்ணுவை பிரதானமா வச்சுட்டு உபாசனம் பண்றதும் இருக்கு, சிவனை வச்சுட்டு பண்றதும் இருக்கு, துர்கையை வச்சுட்டு பண்றதும் இருக்கு, கணேசனை வச்சுட்டு பண்றதும் இருக்கு. அதனால தே கிவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் டு ஆல் தி டிடிஸ், ஆல் தீஸ் ஃபைவ் டிடிஸ். அதனாலதான் கணேசன்னு பேர் வச்சுக்கிற, என்ன இது சந்திரசேகரன் பேர் வச்சுக்கிறா, முகுந்தன் பேர் வச்சுக்கிறா. இந்த மாதிரி தேர் நான் தே டோன்ட் டிஸ்டிங்விஷ் டீப்லி பிட்வீன் தீஸ் ஃபைவ் டீட்டீஸ். இந்த அஞ்சு தேவதைகளுக்குள்ள விசேஷமான பேதம் கிடையாதுன்னு இருக்கு. அதுல அவரவர்களுடைய ஒரு இச்சைக்கு அனுகுணமாக அவர் ஏதாவது ஒரு தேவத்தையே பிரதானமாக வச்சு பண்றேன். அதனால அந்த விஷ்ணு உபாசனம் பண்றவர்கள் கோபிச்சந்திரன் தாரணம் பண்ணுன்றது கிரமம் அவர்கள். அதனால அவ ஸ்மார்த்தாள் அவ இது பண்ற. எத்தனையோ பேர் ஸ்மார்த்தர்கள் விஷ்ணு பாரம்பியத்தை ஒத்துக்குறவாளாம் இருக்கு, அதுலயும் அதையும் நாம பார்த்துக்கணும். அதனால விஷ்ணு பாரம்பியம் அப்படின்னு விஷ்ணு பூஜை பண்றது பஸ்ம, விஷ்ணு பூஜை பண்றதுக்கு பஸ்மன்றது கூடாது பண்றவர்களுக்கு. அதனால அவர்கள் வந்து அந்த கோபி சந்திரனுக்கு தாரணம். இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஏன் அப்போ ஏன் என்ன ஆறுது, பஸ்ம தாரணம் பண்ணினால் என்ன ஆறுது, கோபிச்சந்திரன் தாரணம் பண்ணால் என்ன ஆறுது அப்படின்றதுலாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டிய விஷயம். வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி கோபிச்சந்திரன் ஆன் அவர் பாடி ஆர் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரெஸ் ஆஃப் அ பர்சன் அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் உண்டு. அது இப்போ இட் இஸ் நாட் வெரி மச். நமஸ்காரம் அடியன், சின்ன சந்தேகம், நீங்க வந்து பிரணவத்துக்கு சைவ மந்திரத்தோட பிரணவம் சேராது அப்படின்னு சொன்னேன். வேற எந்த தேவதைக்கும் சேராத பிரணவம் இப்ப சொன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி, கணேஷ், எல்லாம் யாரோடையும் சேர முடியாது. கணபதி வாழோட சேருதா இல்லையான்னு தெரியாது அடியனுக்கு. அந்த விஷயம் விசாரிச்சு சொல்றேன். இல்ல, ஸ்ரீமன் நாராயணோட ஒண்ணுதான்
சேரணுமா இல்ல மத்த தேவதைகள் இல்ல மத்த தேவதைகள் சிவ சிவனோட சேராது என்று நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது மத்த கணபதி இதெல்லாம் இவாளோட என்ன சேருதாங்கிறது அடி எனக்கு தெரியாது நான் விசாரிச்சு சொல்றேன் பட் வெரி குட் க்வெஸ்சன் யூ ஹேவ் ரேஸ்ட் சோ வேற ஒன்றும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் மங்கள ஸ்லோகத்தோட அடியுங்க யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.